சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீரகம் சம்பந்தமான நோய் நிலைமைகளை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் நோய்களை ஆய்வுக்கூட பரிசோதனைகள் மூலம் எந்தெந்த பரிசோதனைகளை மேற்கொள்வதால் வந்து கண்டுபிடிக்கலாம், இப்படி ஒரு சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு காணப்படும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து ஆய்வுக்கூடங்களில் பொதுவாக மேற்கொள்ளப்படுகின்ற எல்லா டெஸ்ட்டையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது எந்தெந்த பரிசோதனைகள் எந்தெந்த நோய்களுக்காக செய்யப்படுகின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம அப் டு என் வரைக்கும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை கண்டுபிடிப்பதற்காக பேசிக் டெஸ்ட்டாக செய்ய வேண்டிய பரிசோதனை என்ன அப்படின்னு சொன்னால் ஜூஎஃப்ஆர், அதாவது ஜூரின் ஃபுல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூரின் ஃபுல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் நோய்கள் எழும் பட்சத்தில் அல்லது சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக தொழிற்படுகின்றதா இல்லையா இப்படி பார்க்க வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யூஎஃப்ஆர் செய்யப்பட வேண்டும். ஸோ யூஎஃப்ஆர் பொறுத்த வரைக்கும் ரீனல் கல்குலை, அதாவது கிட்னி ஸ்டோன்ஸை கண்டுபிடிப்பதற்கு உபயோகமாக இருக்கும், அல்லது சிறுநீரக கோளாறுகள், உதாரணமாக அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், அதோட குரோனிக் கிட்னி ஃபெயிலியர், அல்லது டயபெட்டிக் கண்டிஷன்ஸ் எந்த நிலையில் காணப்படுகிறது, ஸோ இவ்வாறு நிறைய விஷயங்களை வந்து யூஎஃப்ஆர் மூலம் கண்டுபிடிக்கலாம். ஸோ அநேகமான சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து யூஎஃப்ஆர் நல்ல ஒரு தீர்வாக காணப்படும். இரண்டாவது டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் யூஎஃப்ஆரில் ஒரு சிறப்பான டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது மைக்ரோ ஆல்புமின் ஜூரியா. இது ஸ்பெஷலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதாவது சிறுநீரக நோயாளிகளுக்காக செய்யப்படுகின்றது ஒன்று. ஸோ சிறுநீரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே ஒரு குறிப்பிட்ட அளவு புரதம் வந்து காணப்படும். ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிறுநீரகம் சம்பந்தமான கோளாறுகள் அல்லது சிறுநீரகம் வந்து செயலிழப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் காணப்படமாக இருந்தால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் காணப்படும். ஸோ இவ்வாறான நோய் நிலைமையில் கிட்னி வந்து எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பதற்காக சிறப்பான ஒரு பரிசோதனையாக மைக்ரோ ஆல்புமின் யூரியா அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை வந்து செய்வோம். இது வந்து கிட்டத்தட்ட 24 மணித்தியாலங்களுக்கு வந்து சிறுநீரை வந்து மெஷர் பண்ணுவோம், அதாவது எவ்வளவு யூரின் வந்து அந்த குறிப்பிட்ட நபரில் வந்து வெளியேறுகிறது அப்படின்றத வந்து டோட்டலாக ஒரு கண்டெய்னரை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. மெஷர் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த மைக்ரோ ஆல்புமின் யூரியா வந்து டோட்டலாக எவ்வளவு சிறுநீரின் மூலம் வெளியேறது அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பொதுவாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து கிட்னி வந்து எவ்வளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிப்பதற்காக முக்கியமாக செய்யப்படுகின்ற ஒரு பரிசோதனை. தென் மூன்றாவது பரிசோதனை என்ன அப்படின்னு சொன்னால் யூரின் கல்ச்சர் டெஸ்ட். யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அநேகமான நபர்கள் வந்து இதை பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எதற்காக செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஜூடிஐ, அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் குறிப்பிட்ட நபருக்கு ஏற்படுகின்றது என்று கருதப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய பரிசோதனை என்ன அப்படின்னு சொன்னால் யூரின் கல்ச்சர் டெஸ்ட். அது பொதுவாக யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகின்ற போது சில வகையான நோய் அறிகுறிகள் குறிப்பிட்ட நபருக்கு காணப்படமாக இருந்தால் யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டை செய்யும்படியாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பொதுவாக யூஎஃப்ஆர் டெஸ்ட்டையும் வந்து இதற்கு செய்யலாம், ஆனால் அக்குரேட்டான ஒரு ரிசல்ட்ஸை வந்து யூஎஃப்ஆர் டெஸ்ட் வந்து தராது. அது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகின்ற போது அதிகப்படியான பாக்டீரியா, பஸ் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், இந்த மாதிரியான டிபாசிட்ஸ் வந்து பொதுவாக யூஎஃப்ஆரில் தென்படும். இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு யூரின் கல்ச்சர் டெஸ்ட் அப்படின்ற ஒரு பரிசோதனை வந்து முக்கியமாக செய்யப்பட வேண்டும். இதை தவிர நீங்கள் ஆன்டிபயோட்டிக் தெரப்பியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்தால், அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகின்ற போது அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எவ்வளவுக்கு எஃபெக்டிவாக தொழிற்படும் அப்படின்றத பார்க்கறதுக்கும் வந்து இந்த யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டை வந்து செய்வாங்க. இதற்கு அடுத்தபடியாக பிளட் டெஸ்ட், அதாவது இரத்த பரிசோதனைகள். இரத்த பரிசோதனைகளை பொறுத்தவரைக்கும் முக்கியமான பல விஷயங்களை வந்து இதன் மூலம் அறியலாம். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஷார்ட் ஃபார்மாக ஆர்எஃப்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இந்த டெஸ்ட்டில் வந்து பிளட் யூரியா, சீரம் கிரியேட்டினின், அதோட சீரம் எலக்ட்ரோலைட்ஸ், இந்த மாதிரியான கம்போனன்ஸை வந்து உள்ளடக்கி செய்வாங்க. இது வந்து ரீனல், அதாவது கிட்னி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பரிசோதனையாக காணப்படும். ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் ஆகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து முக்கியமாக செய்யப்படுகின்ற ஒரு பரிசோதனையாக காணப்படும். இதை தவிர சாதாரணமாக செய்யப்படுகின்ற ஃபுல் பிளட் கவுண்ட், ஷோர்ட்டாக வந்து FBC அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஃபுல் பிளட் கவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட குருதியில் காணப்படக்கூடிய பிளட் செல்ஸ், உதாரணமாக WBC, ரெட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ், இந்த மாதிரியான செல்ஸ் வந்து எவ்வளவுக்கு நார்மல் ரேஞ்சில் காணப்படுகிறதா இல்லையா அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுவோம். கூடவே ஹீமோக்ளோபின் ரேஞ்ச், இந்த மாதிரியான சில வகையான கம்போனன்ட்ஸையும் வந்து உள்ளடக்குவாங்க. ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது கிட்னி டெஸ்ட்டுக்காக ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஒருவேளை ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து குறைவடையுது, அதோட ரெட் பிளட் செல்ஸினுடைய அளவும் வந்து குறைவடையுது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அனிமியா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லாவிட்டால் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக கூட இருக்கலாம். காரணம் வந்து கிட்னியில் காணப்படக்கூடிய எரித்ரோபாய்டின் ஓமோன் அப்படின்ற ஓமோன் வந்து ஒருவேளை குறைவடையமாக இருந்தால் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஃபுல் பிளட் கவுண்ட் வந்து கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இருக்கும். இது தவிர நம்மளுக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அல்லது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், காய்ச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிற சந்தர்ப்பத்திலும் பொதுவாக ஃபுல் பிளட் கவுண்ட்டை வந்து செய்வார்கள். இதை தவிர வேறு சில வகையான ஸ்பெஷல் டெஸ்ட், அதாவது விசேடமாக மேற்கொள்ளப்படுகின்ற பரிசோதனைகள் காணப்படுகின்றது. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் அல்லது அல்ட்ராசோனோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து பொதுவாக சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுள்ளது அப்படின்றத வந்து கன்ஃபார்மாக கண்டுபிடிப்பதற்கு இவ்வகையான ஸ்கேனிங் டெக்னிக்கை வந்து மேற்கொள்ளுவாங்க. உதாரணமாக வந்து ஒரு நபருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் காணப்படமாக இருந்தால் கண்டிப்பாக இறுதியாக வந்து இந்த அல்ட்ராசோனோகிராஃபி அல்லது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் டெக்னிக்கை வந்து மேற்கொள்வாங்க. இதன் மூலம் எந்த நிலையில் வந்து அந்த சிறுநீரக கற்கள் வந்து காணப்படுகிறது, அதனுடைய சைஸ் என்ன, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை வந்து இதன் மூலம் கண்டுபிடிக்கலாம். இதை தவிர எக்ஸ்ரே, ஸோ இந்த எக்ஸ்ரேயை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களை கண்டுபிடிப்பதற்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். கூடவே ஏனைய சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் வந்து இந்த எக்ஸ்ரேயை வந்து மேற்கொள்ளப்படும். இது வந்து உண்மையில் கோஸ்ட்லியான ஒரு பரிசோதனை தான். ஆரம்ப காலகட்டத்தில் உடனடியாக நீங்கள் எக்ஸ்ரே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. மருத்துவர் ஒருவருடைய பரிந்துரையினோடு மாத்திரம் இவ்வகையான பரிசோதனைகளை நீங்கள் மேற்கொண்டால் போதும். இதே தவிர IVU, அதாவது இன்ட்ராவீனஸ் யூரோகிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இந்த வகையான பரிசோதனையும் வந்து ஒரு விசேடமாக செய்யப்படுகின்ற ஒரு பரிசோதனையாகும். அதாவது குறிப்பிட்ட நோயாளிக்கு வந்து தனித்துவமான குறிப்பிட்ட ஒரு மருந்தினை வந்து ஏற்றுவார்கள். இரத்த குழாய் மூலம் செலுத்தப்படுகின்ற இந்த மருந்துகானது பின்பு சிறுநீரகத்தினை சென்றடையும். இதன் போது சிறுநீரகம் சம்பந்தமான சகல விதமான தகவல்களையும் வந்து இதன் மூலம் அறிந்து கொள்ளப்படும். இதே தவிர CT ஸ்கேன், இந்த ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் ஒரு வகையான ஸ்கேனிங் டெக்னிக். இதை தவிர MRI ஸ்கேன், இந்த மாதிரியான பரிசோதனைகளை வந்து தற்காலத்தில் அதிகளவாக மேற்கொள்ளப்படுகின்றது. சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மேலதிக உறுதிப்படுத்தல் தகவல்களுக்கு வந்து இவ்வாறான பரிசோதனைகளை வந்து மேற்கொள்வார்கள். கண்டிப்பாக மருத்துவர் ஒருவருடைய பரிந்துரையினோடு இவ்வகையான பரிசோதனைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த வகையான பரிசோதனைகளுக்கும் வந்து செலவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை தவிர கிட்னி பயோப்சி, ஒருவேளை சிறுநீரகம் சம்பந்தமான கேன்சர் அதாவது புற்றுநோய்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ரீனல் பயோப்சி அல்லது கிட்னி பயோப்சி அப்படின்ற ஒரு சிறப்பான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். இது வந்து பொதுவாக எல்லா ஆய்வுக்கூடங்களிலும் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பரிசோதனை கிடையாது. இது வந்து மருத்துவர் ஒருவர் உதவியோடு மாத்திரம்தான் இவ்வகையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்த இவ்வகையான டெஸ்ட்டை பற்றி அடிப்படையான ஒரு அறிவு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்த சிறுநீரகம் சம்பந்தமான பரிசோதனைகள் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு எனி வார எபிசோட்ஸில் வந்து இவ்வகையான பரிசோதனைகளை வந்து ரொம்பவே டீட்டெயில்ஸாக பார்க்க இருக்கிறோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.